இருக்கிற அனைவருக்கும் முதல்ல வாழ்த்து கிடைத்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து நான் இன்று பயணப்பட்டு இங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இந்திய மேலாவை பார்க்க போறோம். ஜோதிடத்தின் செகண்ட் பார்ட்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடர் கிட்ட வந்தாலே முதல்ல வாடிக்கையாளர்கள் கேட்கறது பரிகாரம் என்ன, கஷ்டப்படுறோம் பரிகாரம் பண்ணிட்டானா எதை தெரியும் திட்டம் தீரும் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்புல மக்கள் வந்து கேட்கறது பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஆனாலும் என்ன சொல்றாங்க, 10 ஜோதிடத்தை போனேன் இந்த பரிகாரம் நீங்க சொல்றதெல்லாம் பண்ணிட்டேன் மேடம், இன்னும் வந்து எனக்கு இன்னும் வழி படக்கல, காசிக்கு போய் கர்மம் தீரல அப்படின்னு சொல்றத நம்ம கேட்கணும். காசிக்கு போனால் கர்மம் தீரணும், ஏன் தீரல? அப்ப பரிகாரம் செய்தால் வினை அகலும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா அது சரியா செய்யணுமா? பரிகாரம்னா என்ன, பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நம் ஒருத்தருக்கு வந்து கணக்கு பாடம் வரல, அவர் வந்து ஒரு டியூஷன் கிளாஸ்க்கு போறார், இங்க ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூஷன் கிளாஸ்க்கு போறாரு. அந்த கிளாஸ்க்கு போயும் அவர் வந்து கவனம் சரியா செலுத்தல, அதுக்கான முயற்சிகள் பண்ண போறாரு வராரு போறாரு வராரு, ஆனா ஒன்னும் பலன் இல்லை. அப்ப என்னன்னா பரிகாரமும் நம்ம அப்படிதான் பண்றோம், ஜோதிடர் சொல்லிட்டாரு அது எதுக்கு சொன்னாரு எதுக்காக நம்ம பண்றோம் என்னன்னு பரிகாரம்ங்கிறது என்னத்தை கொண்டு வரோம், அழிக்கிற சக்தி பரிகாரம் இருந்ததுன்னா ஒரு பரிகாரத்தை வந்து எல்லாம் முடிச்சிருந்தோம், எல்லாமே பரிகாரத்தால தீருமா இல்ல. சோ அப்போ இயங்கும் பாகம் இயங்கா பாகம் பாகம்னு இருக்கு. அப்ப அந்த இயங்கும் பாகங்கள் மட்டுமே நம்ம வந்து சரிப்படுத்த முடியும் பரிகாரத்தினால். அப்போ பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு மனமாற்றத்தை எடுத்துக்கொண்டு வரணும். அப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும் போதுதான் அந்த பரிகாரமே நமக்கு பலனாக அமைகிறது. அப்ப என்ன, ஒரு ஒரு பழனி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்லுவோம்னா, அந்த இடத்துல செவ்வாய்க்கான அமைப்பு அவருக்கு கூடுதலாக எஃபெக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பரிகாரத்தை சொல்றோம். அவரோட கட்டத்துல அந்த சமயத்துல செவ்வாயோட இயல்பு வந்து சரியா இல்லை அப்படிங்கிறதுனால, அப்ப அவர் அங்க போகும்போது செவ்வாய் சார்ந்த தன்மைகள் நான் அங்க போனேன்னா என்னோட உடம்புல என்னோட எண்ணமும் செயலும் செவ்வாய் எப்படி என்னை இயக்கணும்னு நினைக்கிறதோ அது ஏற்ற மாதிரி இல்லை. அங்க போகும்போது நான் என்ன காரணத்தினால் எனக்கு அந்த இயக்கம் இல்லையோ அந்த கதிர்வீச்சுக்கள் அந்த இயக்கத்தை சரிப்படுத்தணும், நான் என்ன கர்மநிலை செய்தேனோ அதனால எனக்கு அந்த இயக்கம் இப்ப இல்லாம இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இனிமே அது சார்ந்த விஷயங்களை பழைய தவறை செய்யாமல் மேம்படுத்தும் போதுதான் இந்த ஃபியூச்சரிஸ்டிக். அப்போ நீங்க நேற்று வரைக்கும் ஒருத்தர் மனைவிகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு, இன்னைக்கு வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு நாளை திருப்பியும் அதே சண்டையை போட்டுட்டு இருந்தாருன்னா அப்ப அதுக்கு ஒன்றும் யூஸ் கிடையாது இல்லையா. நம்ம வந்து அந்த தவறை திருத்தி கொண்டு இன்னிலிருந்து நல்லபடியாக உங்களை ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம எதிர்காலத்துல மன உளைச்சல் இல்லாம ஆக்கிட்டு இருந்தது. பரிகாரம்ங்கிறது இதுதான். இப்ப ஜோதிடர்களா நமக்கு குறைபாடுகள் இருக்காங்க, நம்ம கிரகங்கள்ல எல்லாருக்குமே இருக்கும். அப்போ எளிய முறைகள் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை முறையிலேயே எல்லாம் வச்சிருந்தாங்க, ஆனா நம்ம எல்லாத்தையும் தவற விட்டுட்டோம். முதல்ல இப்ப நம்ம ஏடி பாடத்துல வந்ததுனால பிரம்ம முகூர்த்தத்துல எழுதிக்கிறதுக்கு பழகிட்டோம், ஏகம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுதிடும். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, early to bed early to rise makes a man healthy wealthy and wise அப்படினா, நம்ம சீக்கிரம் படுக்க போய் சீக்கிரம் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கும் போது சூரியனின் சக்தியையும் அனுகிரகத்தையும் நம்ம பெறோம். முதல்ல அதை பண்ணணும், கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஆயிடுத்து திருப்பி 7 மணிக்கு எதுவும் எழுதிக்கலாம்னு எழுதோம்னா அங்கேயே நமக்கு அடிபட்டு போயிடுறது, ஆத்மபலம் குறைவாக இருக்கும். சீக்கிரம் எழுந்திருக்கும் போது நீங்களே பார்த்துட்டீங்க சுறுசுறுப்பா ஃபீல் பண்ணிருக்கீங்க. அடுத்தது சூரியனுக்கு அர்க்கியம் பண்ணலாம், குளிச்சுட்டு நீர் எடுத்துட்டு சூரியனுக்கு சூரியாய நமக்கு சொல்லிட்டு தண்ணியை மூங்கில விடும் போது சூரியனுக்கு அது ஒரு பரிகாரம் ஆகுது. யாருக்கு உடல் நலம் நல்லா இருக்கோ சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், இது சூரியனுக்கானது. அடுத்தது சந்திரனுக்கானது பாத்தீங்கன்னா, உணவு நம்ம வீட்டுல யாரோ அவங்க சமைக்கிறாங்க, அந்த உணவை நன்றி சொல்லி சாப்பிடலாம், நல்லா இருக்குன்னு ரெண்டு வார்த்தை சொல்லலாம். அடுத்தது அந்த உணவை நம்மளே அன்பா பரிமாறலாம், இல்ல பொதுவான இடத்தில் ஒரு சர்வீஸ் ஓரியண்டடாக அந்த உணவை 4 பேருக்கு பரிமாறும் போது அந்த சந்திரனோட தன்மை நமக்கு அனுகிரகமாக மாறுகிறது. அடுத்தது புதன், பாத்ரூம்ல போயிட்டு புக்கு படிப்பாங்க, நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, போனை நம்புவாங்க,
முதல்ல அதை நிறுத்தினீங்கனாலே அவங்க புத்தி நல்லா இருக்கும். அதுதான் முதலுக்கான பரிகாரம். அடுத்தது சுக்கரன். எல்லா பெண்மணிகள் உங்க வாழ்க்கையில குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாரையுமே நல்லபடியாக ட்ரீட் பண்ணுங்க. அதுவே சுக்கரனுக்கான பரிகாரம். அடுத்தது சனி பகவான். உடல் பயிற்சி பண்ணுங்க, டிசிப்ளின்டா இருக்க. வயதானவர்கள், உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள், இல்லை ஊனமுற்றவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூன்றாம் இயன்ற ஹெல்ப்பை பண்ணுங்க. இது நம்ம தினந்தோறும் நம்ம பார்க்கணும். கடைநிலை ஊழியர்கள் சார் கடைநிலை கிளாஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் ஃபோனோட அடிக்ஷன் இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் இப்பமனா இருக்கு அடிக்ஷன். இதை தவிர நிறைய அவங்க உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்க பாருங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்க கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் உங்களோட மைண்ட்ல இம்ப்ரூவ் ஆகும். பிராணாயாமம் பண்ணுங்க, மூச்சுக்காக இழுத்து விடும் போது ராகுவோட தன்மை வளப்படும். அடுத்தது ஏதோ ஒரு நாம சாண்டிங் பண்ணுங்க, நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். இல்ல தினம் ஒரு திருக்குறள் படிங்க, இல்ல திருப்புகழ் படிங்க, 11 பாவம் ஆக்டிவேட் ஆயிடும் முருகனை அருளால். இல்ல ஏதோ ஒரு ராமநாமாவோ ஏதோ ஒரு சாண்டிங் பண்ணுங்க. ஒரு உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ, இல்ல எங்கெல்லாம் நீங்க டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்க பண்ணீங்கன்னா உங்களோட கேக்கோட ஆஸ்பெக்ட் இம்ப்ரூவ் ஆகும். சோ இப்போ நவகிரகங்களும் நம்ம கையில, நம்மளோட குறைபாடுகளை நம்ம எளிமையாக பிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நீங்க சொல்லும் போதும் அவங்களோட வருமானம், அவங்களோட நிலைப்பாடு, அவங்களோட சக்தி, அது கேட்கறத மனசுல வச்சுட்டு அப்புறம் நீங்க ஒரு பரிகாரம் சொல்லுங்க. அவங்க தினமும் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த எண்ணம், நான் மாத்தினேன், என்னோட வாழ்க்கை மாறுது, இதை நான் பண்றதுனால எனக்கு இந்த நல்ல பயன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க உணர்ந்து அந்த விஷயம் பண்ணும்போது அதுவே அவங்களுக்கு பரிகாரமா மாறுது. அவங்களுக்கு இன்னைக்கு முடிவுகிற பழனிக்கு போறதுக்கு ஒரு 1 ரூபாய் முடிஞ்சு வச்சுட்டு பழனி போட்டோ முருகன் போட்டோ அவங்களோட ஸ்கிரீன் சேவெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். முருகனை பார்க்கும் போதெல்லாம் பழனி அவருக்கு ஞாபகம் வரும். டெய்லி பழனி யாராவது போக முடியாது, ஆனா அந்த பார்க்கும் போது அத்தனை நேரமும் அந்த முருகனோட அருள் அவங்களுக்கு கிடைக்கிறதுன்னு அவங்க உணரும் போது அந்த செவ்வாயோட ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு வலிமையா வேலை செய்யாது. ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப என்னன்னா ஒரு பெரிய பொறுப்பை நம்ம லிப்பியை படிக்கிற கலையை கத்து கொடுத்து நம்ம என்னோட ஜோதிடராக மூர்த்தி ஐயா ஆபிசர் அவர் வேலையை தயக்கப்படுத்தார். இப்போ அவர் பேரை காப்பாத்துற பொறுப்பு நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தைய அந்த அளவுக்கு நம்புற மக்கள் நம்ம கிட்ட வருவாங்க. ஜோதிடர்னா அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்டே வேற லெவல். இதை நான் அன்றாடம் உணர்கிறேன். அப்போ அந்த ரெஸ்பெக்ட்டுக்கு பாத்திரமாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வேல்யூ சிஸ்டம் பர்ஃபெக்டா வச்சுட்டு நம்ம நான் ஒரு ஒரு படி எடுத்து வைக்கும் போது தன் மகளே சான்றோம் என்ற பெற்ற தாய்ங்க வாழ்க்கைக்கு வாக்கியத்தை கேட்ட மாதிரி அடுத்த ஒரு மாதிரி ஒரு பெரிய மாநாட்டுல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்க்கிற நிலைமைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் பகவானின் அன்பாலும் குருநாதரின் ஆசீர்வாதத்தாலும் கண்டிப்பாக வருவோம். இந்த பொறுப்பு உணர்ந்து உங்க வாழ்க்கையில இந்த முதல் படிய ஜோதிடர்களாக ஏபி ஜோதிடர்களாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு பிரார்த்தனை பண்ணி இந்த வாய்ப்பு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.